வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 8th 10th தான் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம், டேரக்ட் வந்து இன்டர்வியூ மட்டும் தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி, எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 19,500 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். லாஸ்ட் டேட் 24/4/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைனில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிறப்பதான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, அதனுடைய பெயர், நீங்கள் இருக்கக்கூடிய வட்டம், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து எழுதிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய ஜென்டர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எழுதிக்கங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய வட்டம், அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் என்ன, உங்களுடைய கல்வி தகுதி என்ன, உங்களுடைய இனம் பிசியா எம்பிசியா, ஸோ இதையும் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண நம்பர், அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு, நெக்ஸ்ட்டு ரினியூவல் பண்ணக்கூடிய டேட் இதெல்லாம் எழுதிக்கோங்க. சப்போஸ் அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேஷ் மட்டும் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சில டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க, திருமணம் ஆனவரா இல்லையா. அதே மாதிரி இந்த அட்டாச்மெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வந்து அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய டிசி ஜெராக்ஸு, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, இதில் ஏதாவது ஜெராக்ஸ் காப்பி ஒன்று. நெக்ஸ்ட் முன்னுரிமை சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படின்னு போடுங்க, இல்லைனா இல்லை அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி அனுப்பணும். ஸோ இந்த நாளுமே வந்து கம்பல்சரி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு அனுப்பணும். இது கூட இவங்க ஒரு சில டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு போஸ்டல் கவர் வாங்கி 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க, கம்பல்சரி அனுப்பணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு லெட்டர் போடுவாங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் கருங்குளம் 628809 இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். தூத்துக்குடி மாவட்டம் இதுக்கு தான் அனுப்பணும். 04-630-26-3225 இந்த நம்பருக்கு நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஃபோன் பண்ணிட்டு. தென் இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்கு வந்து 17,700 வந்து சேலரி, அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இரவு காவலர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 17,700 சேலரி, அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இரவு காவலருக்கு 32 வயது பிசி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 34 வயது வரைக்கும் இருக்கிறவங்க பிசி கேண்டிடேட்டு, ஜென்ரலில் வந்து 32 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணிங்க அல்லது 10th பாஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இரவு காவலருக்கு தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் தான். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் 24/4/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து பிரிண்டவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணி இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் கவர் வாங்கிட்டு அதுலேயும் வந்து 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு அதையும் வந்து அனுப்பிச்சிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.